சிவகங்கையில் முன்னாள் ராணுவத்தினர் 3000 பேர் உள்ள நிலையில் அவர்களுக்கான பொருட்கள் மாதம் ஒரு நாள் மட்டுமே வழங்கப்படுவதால் நள்ளிரவு முதலே காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் நம்முடைய செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான இந்த கேன்டீன் செயல்படல சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய குழப்பம் என்ன? காரைக்குடி கல்லூரி சாலையில வந்து NCC 9வது பட்டாலியன் உள்ளது. இங்க வந்து காரைக்குடி மற்றும் அந்த சுற்றுப்புற அந்த ராணுவத்துல பணிபுரிந்தவங்களுக்கு இவங்க அவங்களுக்காக ரேஷன் பொருள் வந்து இங்க வந்து ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படுகிறது. இதுல வந்து இன்னைக்கு ஒரு கடந்த தேர்தல்னால பொருள்களை கொண்டு வருவதில் சிக்கல் இருந்ததுனால பொருள்கள் வர தாமதம் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க ராணுவத்திலிருந்து சொல்றாங்க நம்மளுக்கு. ஆனா ஆக்சுவலா 3000 குடும்பம் இருக்கும்போது ஒரே நாளாக நாளைக்கு, அதாவது 2 நாள் தான் இருக்கு இன்னைக்கு, 29, 30 தேதியோட இந்த மாதத்துக்கு உண்டான ரேஷன் பொருள் அனைத்தும், அதாவது இந்த 2 நாள்ல வாங்கினா மட்டுமே இந்த மாசம் உள்ள கோட்டா உங்களுக்கு கொடுக்கப்படும். ரேஷன் பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் மற்றும் அந்த மதுபானங்கள் இது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கோட்டா அடிப்படையில அவங்களுடைய பதவி, அவங்க ராணுவத்தில் வகுத்த பதவி தகுந்தாப்புல அவங்களுக்கு எல்லா பொருளும் வழங்கப்படுகிறது. அதனால வந்து 2 நாட்களில மட்டுமே பொருட்கள் வழங்க இருப்பதால வந்து ஒரு 3000 பேருக்கு வந்து வழங்க இருக்கிறதால வந்து மொத்தமா வந்து ஒரே நாள் தான் நேற்று இரவு முதலே ஆள்கள் வந்து வரிசையாக நின்று குடும்பத்தினர் மற்றும் அந்த முன்னாள் ராணுவத்தினர் வந்து அங்கேயே தங்கியிருந்து காலையில இருந்தாங்க. அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாமே இருந்ததுனால மொத்தமா அனைவரும் ஒரே நேரத்தில் வந்ததுனால அவங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல, பொருட்களை விநியோகிப்பதிலும் கொஞ்சம் குழப்பம் நேற்று. முத்துராமலிங்கம், அங்க வரிசையில நிக்கிறதுக்காக ஏற்கனவே இடம் பிடிப்பதற்காக அந்த பைகளை வச்சுட்டு போயிருக்காங்க, அவங்க அடையாளம் விட்டு அந்த பொருட்களையும் வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த காட்சி நம்மளால் நேரலையில பார்க்க முடியுது. ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. என்ன பொருளுக்கு அதிக அளவுக்கான கூட்டம் கூடியிருக்காங்க, என்ன பொருளுக்கான தேவை இங்க அதிகமா இருக்கு, இது தொடர்பாக கேன்டீன் நிர்வாகிகள்கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது, அவங்க என்ன சொல்றாங்க? அதாவது கேன்டீன் நிர்வாகிகள்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னது வந்து இந்த மாத தேர்தல் நடப்பதால் வந்து இந்தியா முழுவதும் தேர்தல் நடப்பதால் வந்து இவங்களுக்கு அனுப்பக்கூடிய பொருள்களுடைய வந்து வருகை வந்து தாமதமாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த பொருள்கள் வந்து இந்த மாதத்திலே வாங்கினா மட்டுமே அவங்களுக்கு கேட்டா கிடைக்கும். பெரும்பாலும் இப்ப வந்திருக்க நபர்கள் எல்லாருமே வந்து மதுபானங்கள் அவர்கள் கொடுத்த கோட்டா வந்து ஒவ்வொரு மாதமும் மதுபானங்கள் அவங்க அந்த ராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு தகுந்தாப்புல கோட்டா கொடுக்குறாங்க. அவர்கள் அதை வாங்குவதற்காகவே அதிக அளவில் இன்னைக்கு ஒரே நாள்ல வந்தனால இந்த கூட்டங்கள், அதனால அந்த வரிசையில டோக்கன் வாங்குவதற்கு முண்டி எடுத்து பெண்களும் ஆண்களும் செல்கிறார்கள் உள்ளே. இதை சரி செய்து அனைவருக்கும் வழங்குவோம் என்று ராணுவத்தினர் கூறியுள்ளது. 3000 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அவ்வளவு பேருக்கும் டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கா, அவ்வளவு பேருக்கும் சரக்குகள் விநியோகிக்கப்படுமா, அந்த அளவுக்கு கையிருப்பு இருக்கா முத்துராமலிங்கம்? அதாவது அனைத்து நபர்களுக்குள்ள அனைத்து பொருள்களுமே வந்து விட்டதாக கூறியிருக்கிறார்கள். இன்றும் நாளை மட்டுமே இருப்பதனாலதான் இந்த ஒரு தேக்க நிலை நீடிக்கிறது. ஆனால் அவர்கள் வந்து இன்று பெரும்பாலும் வந்து அனைவருக்குமே வந்து இன்று இரவுக்குள், அதாவது இன்று அவங்க எவ்வளவு நேரம் இருந்து வாங்குறாங்களோ அது வரைக்கும் அவங்களுக்கு நாங்கள் பொருட்கள் விநியோகிக்கப்படுவோம், இணைக்கப்படும் என்று கூறினார்கள். மேலும் இது வரிசையில் இருந்து அமைதி காத்து அனைவரும் வாங்கி செல்லும்படி அந்த அதிகாரிகள் கூறி அறிவுரை கூறினார்கள் வந்தவர்கள். நன்றி முத்துராமலிங்கம்.